வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எப்பயும் போல நம்ம கிச்சனுக்கு வந்து கோமதி மாமி வந்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தீபாவளி மருந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மாமி தான் சொல்லி தர போறாங்க. அதுக்கு முன்னாடி மாமி கிட்ட ஒரு டவுட் இருக்கு, அதை நான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடுறேன். மாமி, அந்த அதிரசம் இருக்குல்ல, நம்ம எண்ணெயில போட்டு அப்படியே அகண்டு போடுது அப்படின்னு சொல்றா, அதுக்கு என்ன பண்றது? பிரிஞ்சு போயிடுறதா? அது வந்து வெள்ளம் ஜாஸ்தியா இருந்தா அந்த மாதிரி பிரிஞ்சு போகும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன மைதாமா கொஞ்சம் அந்த மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மைதா மாவு மிக்ஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டு மீதி இருக்கிற மாவு அப்புறம் மைதா மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நீங்கள் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போயிருந்தது அதிரசம் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் தட்டி பாருங்கோ. ஓகே, நல்லா வந்ததுன்னா அடுத்த மிச்சத்தையும் சேர்த்து பண்ணி பார்க்கலாம். இது வந்து வர்ணிகா ஸ்ட்ரீ, நீங்கள் கேட்டிருந்தீங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் எனக்கு ஃபீட்பேக் மட்டும் அனுப்பிவிடுங்க. இப்போ வந்து நம்ம தீபாவளி மருந்து, தீபாவளி மருந்து லேகியம், லேகியம் லேகியம் வந்து எனக்கு தனியா சுக்கு சுக்கு பவுடர் தனியா பவுடர் சுக்கு பவுடர் கண்டத்திப்பிலி பவுடர் அரிசித்திப்பிலி மிளகு ஜீரகம் எல்லாம் மிளகு கண்டத்திப்பிலி அரிசித்திப்பிலி இதெல்லாம் சேர்ப்போம். ஆக்சுவலாக வெளிநாட்டில் இதெல்லாம் கிடைக்கும், தெரியல கிடைக்குமா கிடைக்கலையான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து தீபாவளிக்கு முன்னாடி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து தீபாவளியிலுமே கிடைக்கும், இஞ்சி கிடைக்கும், கிச்சன்லேயே எல்லாமே வச்சுருக்கோம். தனியா இருக்கும், கிச்சன்லேயே இருக்கும், நெய் கிச்சன்ல இருக்கும், வெள்ளம் கிச்சன்லேயே இருக்கும், இது அப்படியே போட்டு தீபாவளி மட்டும் இல்லை மாமி, எப்போ வேணாலும் நார்மலாகவும் சாப்பிடலாம். இது வந்து அஜீரணம் அப்புறம் வயிற்று வலி ஜீரண எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும், இது சாப்பிடலாம். இந்த தீபாவளி மருந்து ஆல் இன் ஒன், ஓகேவா? அதனால இப்போ இந்த எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னென்ன வேணுங்கிறத மாமி கிட்டே கேட்கலாம். மாமி சொல்லுங்கள். மாமி, இஞ்சி 100 கிராம், வெள்ளம் 200 கிராம், அப்புறம் தனியா 50 கிராம், ஜீரகம் பவுடர் 50 கிராம். ஓகே, இஞ்சி வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க, அப்புறம் வெள்ளம் வந்து 200 கிராம், அப்புறம் தனியா வெறும் தனியா எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது, தனியா வந்து 50 கிராம், ஜீரகம் வந்து 50 கிராம். இந்த தனியாவை வந்து வறுக்கணும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெறும் வாழ்நிலையில் இல்லை கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதுமா? லைட்டாக சூடு இருந்தோம். ஓகே, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு அளவுக்கு வறுத்துன்ட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தனியாவை கை பொறுக்கிற சூடில் வறுத்துன்ட்டு இதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் இதையும் வந்து அதே மாதிரி கை பொறுக்கிற சூடில் வறுத்துன்ட்டு இதை பாருங்கள் அரைச்சி வச்சுட்டுருக்கேன் நான், அரைச்சி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப்பு நெய், நெய் வந்து 1 கப் தேவைப்படுமா? அதாவது தேவைப்படாது, நீங்கள் கலரும் போது கொஞ்சம் விட்டு விட்டு கலரலாம். நெய் தான் யூஸ் பண்ணணுமா இல்லை எண்ணெய் யூஸ் பண்ணலாமா? நெய் தான் யூஸ் பண்ணால் 4 டீஸ்பூன் நெய்யில் தான் போதும். ஓகே, இப்போ எண்ணெயில் பண்ணிடாதீங்க, 4 டீஸ்பூன் நெய் இருந்தாலே போதுமா? இப்போ மாமி எப்படி பண்ணுறது எல்லாம் நமக்கு சொல்லித்தருவாங்க. சொல்லுங்க மாமி, இஞ்சி மிக்ஸில அரைச்சிக்கணும். இஞ்சி நல்லா கிளீன் பண்ணிட்டு தொலியை சீவிட்டு இந்த மாதிரி வெள்ளை வெளியா நறுக்கிக்கணும். இந்த மாதிரி வெள்ளை வெளியா நறுக்கிட்டு இது வாட்டர் விடாம நறுக்கணும். சரி, இஞ்சி வந்து ஒரு தோலெல்லாம் சீவிட்டு நல்லா அலம்பிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை வந்து மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் வாட்டர் விட்டுட்டு அரைச்சிக்கலாம். கெட்டியமாக இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துன்னு வரேன் பாருங்க. இந்த பாருங்க மாமி, அரைச்சிருக்கேன். கொஞ்சம் விட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் நைஸ் அரையும் இல்லையா? திருவுள் ஆக்சுவலாக வந்து இஞ்சியிலேயே தண்ணி இருக்கும், அதனால நீங்கள் அரைக்கும் போது தண்ணி தேவைப்படாது. அரைச்சிட்டு பாருங்க, இங்கே பாருங்க, நான் தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறைய தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம கலரத்துக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ விடலாம் விட்டுருவாங்க. இந்த பாருங்க மாமி, இஞ்சி நல்லா நைஸ் அரைச்சி கேரட் துருவலோட வெள்ளியா நடுறது போல கேரட் துருவல்ல கூட துருவிட்டு இந்த மாதிரி அரைச்சுமா பாதம் பண்ணலாம். நீங்க இஞ்சி வந்து பொடிப்பொடியா கட் பண்ணிக்கணும்னு இல்ல, துருவிட்டு அதுக்கப்புறமா கூட இதை அரைச்சிக்கலாம். நாம வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கல்லு மணலா இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் இதுலயே பண்ணிக்கலாமா இல்ல வேற இதுலயே பண்ணிக்கலாம்? இதுலயே பண்ணிட்டு அப்புறம் எல்லாம் நினைக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் தண்ணி ஒரு வெள்ளம் கரையிற அளவுக்கு ஆமா கரைஞ்சிருத்தா மாமி, நல்லா கரைஞ்சிட்டு வடிகட்டிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த வெள்ளை பாகு வடிகட்டி வச்சிருக்கோம், அது வெள்ளை பாகு
பாகு இல்ல வெறும் தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கோம் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கோம் ஓகே அப்புறம் அந்த धनिया பவுடர் அப்புறம் ஜீரக பவுடர் அதுக்கு அப்புறம் அந்த அரைச்ச வெச்ச இஞ்சி ஓகே இதெல்லாம் ஒண்ணா கொட்டி கலக்க வேண்டியதுதான் इंजी சின்ன குழந்தையில சாப்பிடணும் இல்லையா அதனால நம்ம கொஞ்சம் வெல்ல கொஞ்சம் கூட இருந்தா இன்னும் நம்ம சாப்பிடுவோம் அப்பதான் தீவார கஷ்டத்தை குடிச்சிட்டு இனி ஒரு உருண்டை குடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் இது உருண்டை இத மருந்து சாப்பிட்டு அப்புறம் பட்சணம் சாப்பிடணும் அப்படியே அப்பதான் ஜீரணமாகும் ஓகே ஆனா இது வந்து தீபாவளிக்கு மட்டும் இல்லையா மாமி எல்லாத்துக்கும் தீபாவளிக்கு மட்டும் இல்ல பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாலும் எப்போ வேணாலும் சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாலும் வெளியிலயும் வச்சுக்கலாம் நான் வந்து இன்னொரு வாட்டி அளவுன்னு சொல்லிடுறேன் மாமி 100 கிராம் இஞ்சி அப்புறம் 100 கிராம் இஞ்சி 200 வெல்லம் 50 கிராம் வந்து धनिया धनिया பவுடர் धनिया வந்து வறுத்துட்டு பொடி பண்ணிட்டோம் 50 கிராம் धनिया 50 கிராம் வந்து ஜீரகம் அவ்வளவுதான் நாலே ஐட்டம் தான் நெய் வந்து ஒரு 4 டீஸ்பூன் 5 டீஸ்பூன் லாஸ்டா ஆமா அது ரொம்ப தேவைப்படாது ஒரு 4 ஸ்பூன் மேல தேவைப்படாது நெய் ஆனா எண்ணெயில பண்ண வேண்டாம் எண்ணெயில பண்ணுங்க வாசனையாவும் இருக்கும் நீ எண்ணெயில பண்ண கூடாது ஓகே அச்சல் தி லேக்கியம்ங்கற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி லேக்கியம் வேற மருந்து வேற அதுல வந்து மிளகலாம் போடுவா மிளகு சுக்கு மண்டை திப்ளி அரிசி திப்ளி ஜீரகம் धनिया இப்போ வந்து நம்ம धनिया ஜீரகம் இஞ்சி எல்லாம் சேர்த்திருக்கோம் நம்ம அந்த கண்டை திப்ளி அரிசி திப்ளி கண்டை திப்ளி அரிசி திப்ளி நம்ம வெளிநாட்டுல கிடைக்காது இங்க தான் இது பண்ண முடியும் அது வந்து process வந்து ಜಾಸ್ತಿ ஒண்ணுனே தனித்தனியா வறுத்து தனித்தனியா பவுடர் பண்ணி அப்புறம் mix பண்ணி பண்ணா அது எல்லாம் வந்து இது மாதிரி கரைய விட்டுட்டு அந்த பவுடர்லதே கொட்டி அப்படியே அது இதேதான் அது கொஞ்சம் கூட நேரம் வச்சிருந்தா கல்லுமாரி ஆயிடும் ஓகே இது வந்து கல்லுமாரி ஆகாது எவ்வளவு கல்லினாலும் கல்லுமாரி ஆகாது ஓகே 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 இது வந்து நாங்க வந்து இந்த மருந்து வந்து எதுக்கு தீபாவளி மருந்து போடுறோனா ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம ஆத்துல இருக்கறத வச்சு பண்ற மாதிரி தான் இப்ப சொல்லி தந்திருக்கு ஏனா இது வந்து not only for தீபாவளி எல்லா சமயத்திலயும் உங்களுக்கு அஜீரண கோளாறு எப்ப இருந்தாலுமே இத நீங்க ஒரு உருண்டை எடுத்து சாப்பிடலாம் அந்த மாதிரி ஆல் இன் ஒன்னா தான் நான் இப்ப சொல்லி தரது இந்த கரெக்ட் தான மாமி கரெக்ட் கரெக்ட் இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த மருந்து வந்து பித்தத்துக்கு நல்லா இருக்கும் அப்புறம் இந்த அஜீரணம் வயிற்று வலி வயிற்று போர்மால் அதுக்கெல்லாம் இந்த மருந்து சாப்பிட்டா தீபாவளிக்கே மட்டும் கிடையாது நார்மலாகவே டெய்லியே ஒரு சுண்டைக்கிற அளவு சாப்பிட்டு சாப்பிடலாம் ஓகே இது அஜீரணம் பித்தம் வயிற்றுவலி உடம்பு வாந்தி ஒரு வயிற்று பரட்டின்ற வாந்தி வர மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்கு இந்த மருந்து ஓகே நல்லா எல்லாத்துக்குமே நல்லது பெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணியே வச்சுக்கலாம் நம்ம இது எப்படி மாமி பதம் இருக்கா இதுக்கு பதம் கிடையாது கையில வாட்டர் தொட்டுட்டு தொட்டு பார்த்தா ஒட்டிக்க கூடாது கை ஒட்டிக்கல இல்லையா இதுதான் பதம் தண்ணி கையில தொட்டுட்டு நீங்க ஒட்டி பாருங்க தொட்டு பாருங்க பாருங்க நான் தண்ணி எடுத்துட்டு இருக்கேன் கையில ஒட்டாம வருது இதுதான் அதோட பதம் அவ்வளவுதான் இல்லையா மாமி நீங்க வந்து அம்மில வச்சு அரைச்சீங்கன்னா தண்ணியால வந்து நல்லா தெரியாது நல்லா நைஸா நல்லா இதாகும் நல்லா நைஸ் ஆயிடும் ஏன்னா அப்படியே அரைச்சிக்கலாம் அம்மி இல்லையா அம்மி இல்லையா மிக்சில தான் அரைக்கணும் ஓகே அவ்வளவுதான் மாமி எடுத்துடலாமா என்ன பண்ணலாம் எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சனால கல்லு மாதிரி ஆகாது ஃப்ரிட்ஜ்ல வெச்சாலும் எத்தனை நாளும் வேணாலும் வச்சுக்கலாம் கல்லு மாதிரி ஆகாது அந்த லேகியோங்கிறது நீ ஃப்ரிட்ஜ்ல வச்சனா கல்லு மாதிரி சாக்லேட் மாதிரி ஆகும் அப்படியா இப்போ இது வந்து ஃப்ரிட்ஜ்லயே வச்சு ஃப்ரிட்ஜ்லயே வெச்சுக்கலாம் வெளியிலே எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம் வெளியில ஒரு 3 நாள் மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சா 10 15 நாள் வச்சுக்கலாம் ஓகே சரி தீபாவளி மருந்து எப்படி பண்றதுன்னு பாத்துるீங்க நான் வேணாலும் உங்களுக்கு அளவு இன்னொரு வாட்டி மட்டும் சொல்லிடுறேன் மாமி இஞ்சி வந்து 100 கிராம் வெல்லம் 200 கிராம் 50 கிராம் धनिया 50 கிராம் வந்து ஜீரகம் धनियाவை தனியா வறுத்துட்டு கை பொறுக்குற சூட்ல பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஜீரகத்தையும் அதே மாதிரி பொடி பண்ணி வறுத்துட்டு லைட்டா கை பொறுக்குற சூடுக்கு வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளத்தை கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் எடுத்துட்டு அடுப்புல வந்து வெள்ளை தண்ணி அதுக்கு பாகெல்லாம் கடையாது வெள்ளை தண்ணி அதுக்கப்புறம் அந்த ஜீரக பவுடர் தனியா பவுடர் அரைச்ச இஞ்சி விழுது அதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலரிங்கோ ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தான் நெய் தேவைப்படும் விட்டீங்கன்னா நீங்க பாத்துக்கோங்க தண்ணியில தொட்டுட்டு தொட்டு பாருங்க
கையில் ஒட்டலைன்னா அதுதான் பதம் இதுக்கு. இது எப்போ வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம், தீபாவளி சமயத்தில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Thank you.